பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வளையல போடுறதுதான் இந்த ஃபங்க்ஷன். இங்கேயே வச்சு போட்டா அங்க வந்து என்ன பண்றது? ஓஹோ, உன் அப்பவே போ சொன்னல. ஏன் பவித்ரா, பாவம் புள்ள நேத்துல இருந்து ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கான். அவனை ஏன் திட்டுற? ஏதோ குழப்பத்துல அப்படி கேட்டுட்டான். Thanks, Patti. Thanks for the support. Actually, இன்னைக்கு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டா போல இருக்கு. உன் கோமளித்தனத்தை கேட்டு பாப்பா உதச்சு உதச்சு என் ஃப்ரெண்டு இவ்வளவு மக்கான்னு கேட்டு சிரிக்குது. அது ஒருவேளை என் ஃப்ரெண்டை ஏன் திட்டுறேன்னு அம்மாவும் உதைக்குதான். அப்படி கூட இருக்கலாம். பாட்டி, எனக்கு சப்போர்ட்டா யார் பேசினாலும் பிடிக்காத. இன்னும் 3 மாசம் தான், அப்புறம் எனக்கு சப்போர்ட்டா ஒரு ஆள் வந்துடும். இவன் இப்ப கால் பண்றா. சொல்லு சங்கவி. ஹீமா, எத்தனை நாள் கழிச்சு பேசுறேன். உன் குரல்ல சந்தோஷத்தையே காணுமே. நீ அம்மா தானே? எப்படி சந்தோஷப்பட முடியும் சங்கவி? சந்தோஷப்படுற மாதிரியே நீ பண்ணிட்டு இருக்க. சரி சரி, பிளேடு போட ஆரம்பிச்சிடாத. நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன். பவித்ராவுக்கு இன்னைக்கு வளகாப்பு வச்சிருக்காங்க, உனக்கு தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? என்னமா உன் பவித்ராவுக்கு வளகாப்புன்னு சொல்ற? அதுக்கு கூட சந்தோஷத்தை காணும். முதல்ல விஷயத்த கேள்விப்படுறப்பதான் சந்தோஷப்பட முடியும். ஒவ்வொருத்தர் சொல்றப்பவும் சந்தோஷப்பட முடியுமா? சீதா ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லிட்டா, வேற என்ன? வேற என்னவா? சீதாமா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவா? வர சொல்லிருக்கா? கூப்பிட்டாங்களா? வேற எதுவும் சொல்லலையா? உனக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? எதுனாலும் நேரடியா கேளு, எனக்கு டைம் ஆகுது. நல்ல வேளை நம்ம ஜோசியர் கதையை சொல்லல போல. என்ன வைக்கவா? ரொம்ப பிஸியா என்ன? ஆமா, இங்க பாருமா, இந்த பக்கம் வந்துடாதமா. ஏன்? இல்லமா, அப்பா திட்டுவார்ல. உனக்கு பவித்ராவோட ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசையா தான் இருக்கும். அதான் சொல்றேன், வேணும்னா நான் போட்டோஸ் அனுப்பி விடுறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. வைக்கிறேன், பாய். ஆர்டர் போடுற ஆர்டர், என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு?